கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, கெம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் சபை சார்பாக இந்த நாளில் உங்களை ஜேஎம்டிவியில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வாதமாய் நமக்கு பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு நாமத்திலே அவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. உயர்வானாலும் தாய்வானாலும் சர்வவல்ல தேவர் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. அமேன். ஏனென்றால் அவர் நமதுக்கு தீபமாகவும் வெளிச்சத்திலே நடக்கிற ஒரு அற்புதத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா. நம்ம தலைமையில் இருக்கிற அவருடைய தீபத்திலே, தீபத்தின் வெளிச்சத்திலே நம்ம நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அமேன். அதனால அவர் சந்தோஷம், நம்மளுடைய சந்தோஷம், உற்சாகத்தில் சந்தோஷத்தும். அமேன், ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் அவரே தந்தையும் அவரே தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார். அமேன். யார் இந்த உலகத்தில் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவர் நம்ம கைவிடாத தேவனாக இருக்கிறார். அமேன். உணர்ந்து உற்சாகத்தோடு உயிரோடு சின்ன பாடலை பாடுவோம். அமேன்.
எங்களை யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நீர் ஒருவர் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து இம்மட்டும் ஆண்டு கிருபையாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தின ஆண்டவரே, இம்மட்டும் ஜீவனை கொடுத்து பலப்படுத்தி பாதுகாத்து வந்த கிருபையாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக்களும் ஆசீர்வதியும் இயேசு ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் டிஎஸ் ராபர்ட்ஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்புருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அன்பான மக்களுக்காய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். வாசியுங்கள் யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அன்பான தேவஜனமே, ஆண்டவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போகும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கை இருளை போல இருப்பது உண்மை என்றால், அந்த இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே. நீங்கள் அவரிடத்திலே காரியங்களை கேட்பது உண்மை என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் இருந்தாலும், சத்ருவின் போராட்டம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கூட, தேவனுடைய வல்லமை எப்பொழுது விளங்கப்படும் என்றால், சத்ருவு முறியடிக்கும் பொழுதுதான். உன்னை தொடர்ந்து வருகிறதான பிசாசுடைய கிரியைகள், பிசாசுடைய எண்ணங்கள் உன்னை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்று பிசாசுடைய கிரியைகள் நிச்சயித்துக் கொள்ளும். ஆனால் என் தேவனுடைய வல்லமை அவைகளை பார்க்கிலும் மேலானது என்று நீ அவர்களை வீழ்த்தும் பொழுது, சத்ருவானவன் முறியடிக்கும் பொழுது, என் தேவன் அருளிய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையின் இருளை கடந்து போகும்படியாய் செய்கின்ற கிருபைதான். அவர் என்மேல் பிரகாசிக்கின்ற தீபமாய் இருக்கிறபடினால் என்னை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலை காணப்படுகிறது. வேதத்தின் ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொள்வோம் 2 Samuel 22:29 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். 30 வசிங்கள், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்படிப்பட்டதான சூழ்நிலை! அமர்ந்து கொண்டு சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான மக்களே, ஒருவேளை உனக்கு முன்பாய் மதிலை போல ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை இருப்பது உண்மை. ஆனால் அவைகளை தாண்டி செல்லும்படியாய் என் தேவனுடைய வல்லமையின் கிருபை, தேவனுடைய வல்லமையின் மகிமை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை தான் தாவீது மிகவும் நேர்த்தியாய் சொல்கிறார், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். உனக்கு முன்பாய் எப்படிப்பட்டதான காரியங்கள் நின்றாலும் சரி, அவைகளை முறியடிக்கும்படியாய், அவைகளை கடந்து போகும்படியாய் தேவனுடைய வல்லமை தாவீதுக்குள் இருந்ததாம். தாவீதினுடைய மகிமை தேவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 1 Samuel 17:26 வாசிப்போம். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்ததற்கு விருத்தசேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் நம்மை ஒருவன் நிந்திக்கிறான் என்றால் அவனால் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. இந்த பெலிஸ்தன் இஸ்ரவேல் மக்களை அனுதினமும் நிந்தித்தவனாய் காணப்படுகின்ற காட்சிதான்.
அவன் ஒவ்வொரு நாளும் யுத்த வீரனாய் நின்று ஒவ்வொரு மக்களை நிந்திப்பது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கின்றதான காரியம்தான். இன்றைக்கு அப்படிதான் ஒருவேளை நமக்குள் இருக்கிறதான கிறிஸ்துவின் வல்லமையை பிசாசானவன், நமக்கு எதிராக நிற்கிற எதிராளியானவன் நம்மை நிந்திக்கின்ற அனுபவத்தைப் போல உன்னுடைய வாழ்க்கை இருளை போல இருக்கிறது நினைக்கிறாயாம், அவர் உன் தலையின் மேல் பிரகாசிக்கும்படியாய் தீபத்தை வைத்திருக்கிறார். அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போகும்படியாய் செய்கிறார். நமக்குள் அவருடைய வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்கு அருளுகின்றதான கிருபை வெளிச்சம் மிகவும் பயங்கரமான காரியமாய் இருக்கிறது. உம்மாலே நான் சேனைக்குள் கடந்து போவேன், மதலை தாண்டுவேன் என்று வேதத்துடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான், நீ ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போகும்படியாய், மதலை தாண்டும்படியாய், காரியங்களை வாய்க்கும்படியாய் செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராக என் இயேசு. உனக்கு முன்பாய் எத்தனை பெரிய போராட்டங்கள், எத்தனை பெரிய சூழ்நிலைகள் நின்றாலும் கூட ஆண்டவர் அருளின வெளிச்சத்தினாலே அவை உனக்கு மேற்கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறார். உனக்குள்ளே ஒருவேளை பயம் காணப்படும், ஒருவேளை திகிலோடு கூட இருக்கலாம். ஆண்டவரே, சூழ்நிலைகள் வேறு விதமாய் இருக்கிறதே, எப்படி இதை மேற்கொள்ள முடியும் என நினைக்கலாம். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே எப்படி ஒரு பெலிஸ்தனை தாவீதுக்கு முன்பாய் நிறுத்தி தேவன் நிந்திக்கிறதான காரியத்தை, தேவனை நிந்திக்கிறதான காரியத்தை தாவீது மூலமாய் பெலிஸ்தனை ஒடுக்கும்படியாய் தாவீது சொல்கின்ற வார்த்தையை கவனியுங்கள். 37 வசனத்தை வாசியுங்கள். பின்னும் தாவீது என்ன சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நிந்தனைக்குள் இருப்பது உண்மை என்றால், ஒருவேளை சூழ்நிலைகள் வேறு விதமாய் காண்பது உண்மை என்றால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் என்னோ மேய்ப்பராயிருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக, நீ போ என்று சொல்லும்பொழுதுதான் தேவ வல்லமை அவனுக்குள் இருக்கிறதை வெளிப்படும்படியாய், பெலிஸ்தரை முறியடிக்கும்படியாய், பெலிஸ்தருடைய வீணான வார்த்தைகள், அகந்தையான வார்த்தைகளை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய காரியங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறது நினைப்பது உண்மை என்றால், ஆண்டவர் உனக்காய் ஒரு தாவீதை கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த பெலிஸ்தனை போல திரள் மக்கள் கூட்டங்கள், பெலனால் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று அனுதினமும் உனக்கு தொல்லை கொடுக்கலாம், அனுதினம் உனக்கு வேதனைக்குரிய காரியத்தை செய்யலாம். ஆண்டவர் அவனை முறியடிக்கும்படியாய் எப்படி தாவீதுக்கு கிருபையாய் நீ போ என்று சொல்லுகின்ற வல்லமையான வார்த்தை காணப்படுகிறதோ, அப்படியாய் தாவீதுடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். 46 வசனத்தை வாசியுங்கள். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். 45 வசனங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் அன்பான மக்களே, பெலிஸ்தன் ஈட்டியோடும் பட்டயத்தோடு கூட இருக்கிற காரியம்தான். ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவரே, எதிராளியானவன் எனக்கு முன்பாய் பயங்கரமான காரியத்தோடு கூட இருக்கிறானே, அவனை எப்படி மேற்கொள்ள முடியும், அவன் பட்டயத்தோடு கூட இருக்கிறான், கேடகத்தோடு கூட இருக்க, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அவனிடத்துல எல்லாம் அதிகாரம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, நான் எப்படி இவனை மேற்கொள்ள முடியும் நினைக்கிறாயா? இயேசு இன்றைக்கு திட்டவட்டமாய் சொல்கிறார், அவனிடத்துல எப்படிப்பட்ட வல்லமையான அதிகாரம் இருந்தாலும் கூட தாவீதோடு கூட எப்படி இயேசு வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இருந்ததோ, அப்படியாய் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படியாய் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார். அந்த மெய்ப்புக்குள்ளே நாம் இருக்கும்பொழுது அந்த ஆடுகளை ஒருவனும் சேதப்படுத்த முடியாது. அதே வண்ணமாய்
தாவீதுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது அழகாய் சொல்கிறார். அதற்கு தாவீது பெரியவர் சேனையின் கர்த்தருடைய நாமம் என்னிடத்திலே ஒரே ஒரு வல்லமை இருக்கிறது. என் இயேசுவுடைய வல்லமை, அவர்தான் சேனைகளின் கர்த்தர். இன்றைக்கு ஒருவேளை திகிலோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், எப்படிப்பட்ட திகளுடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் அவைகளை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். சேனையின் கர்த்தர் அவைகளை மேற்கொள்ளும்படியாய் நம்மோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். உலகத்தின் புயவலத்தோடு கூட காணப்படுகின்ற பெலிஸ்தனாகிய அவனுடைய காரியத்தை, கோலியாத்தை என் தேவனுடைய வல்லமை முறியடிக்கும்படியாய் காணப்படுகிறதாம். இங்கே தாவீது எதிர்கொண்டு போகின்ற சூழ்நிலை பார்க்கும் பொழுது தாவீதினத்தில் ஒன்றுமே இல்லை. பலவிதமான அபியாசங்களை தாவீதினிடத்திலே மேற்போர்வையாய் போற்றுகிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் கழற்றி விடுகின்ற தாவீதின் அனுபவம் தான். இன்றைக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். தேவன் நம்முடைய சத்ருவுகளை முறியடிக்கிறவராயிருக்கிறார். பார்க்கின்ற சூழ்நிலை ஒரு மாதிரியான சூழ்நிலையாய் இருக்கலாம். பார்க்கின்ற சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலையை போல தெரியலாம். ஆனால் தேவனுடைய வல்லமை அவைகளை பார்க்கிலும் மேலானதல்லவா. ஒரு சிறிய தாவீது தான் ஒரு பெரிய கோலியாத். அந்த பெரிய கோலியாத்தின் இடத்தில் எல்லாம் இருக்கிறது என்று மேன்மையோடு கூட நாள்தோறும் கூக்குரலிட்டவனாயிருந்தான். ஆம் பிரியமானவளே, இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் பிரச்சனையோடு கூட இருக்கிறாயா? அனுதினம் உன்னை சத்துருடைய காரியங்கள் உன்னை தொடர்ந்து சூழ்ந்து கொண்டு வருகிறதா? தேவன் அருளை வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போக போகிறாய். உடைய சத்துருவை முறியடிக்க போகிறாய். உடைய சத்துருவின் காரியத்தை ஆண்டவர் முடிக்க போகிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், ஓ என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக ஒருவரனாலும் செயல்படுத்தவே முடியாது. அவர் பெரியவர், அவர் சர்வ சிருஷ்டியாயிருக்கிறார், உலகத்தை ஜெயித்தவராயிருக்கிறார். அந்த உலகத்தை ஜெயிச்சதான கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்களாய் தேவ நாமத்தினாலே கடந்து போகும் பொழுது தேவ வல்லமையை தேவன் விளங்கும்படியாய் செய்கிறாராம். வாசிங்கள் 46 வசனத்தை. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உன் சத்ருவின் போராட்டம் முடியப் போகிறது. அவன் எந்த பலத்தினாலே உன்னை மேற்கொள்ள வேண்டும் நினைக்கிறானோ தேவன் அருளின வெளிச்சத்தினால் சத்ரு, இருளை போல காணப்படுகின்ற சத்ருவை நீ ஒடுக்கும்படியாய், முறியடிக்கும்படியாய் அந்த இருளை கடந்து போகப் போகிறாய். அனுதினமும் உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் காணப்பட்டதல்லவா? அனுதினமும் வேதனை காணப்பட்டதல்லவா? என் தேவன் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். உன்னுடைய வேதனை அறிந்தவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை முறியடிக்க வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்று அனுதினமும் நிந்தித்ததான இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தரின் நாமத்தினாலே நீ முறியடிக்கப் போகிறாய். இன்றைய தினம் என் இயேசுவுடைய வல்லமை உன்னை மடக்கடிக்கும்படியாய், உன்னை முறியடிக்கும்படியாய் எனக்கு அருளின வெளிச்சத்தினாலே இவைகளை நான் கடக்கப் போகிறேன். அன்பான மக்களே, இன்றைக்கு நீ அப்படிப்பட்டதான வார்த்தையை நிச்சயித்துக் கொள்வது உண்மை என்றால் உன்னுடைய சூழ்நிலையை, உன்னுடைய வேதனையை, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய எல்லா காரியத்தும் ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். இன்றைக்கு உன்னை ஒருவனும் மேற்கொள்ளவே முடியாது. உன்னுடைய காரியத்தை ஒருவனும் பறித்து கொள்ளவே முடியாது. பறித்து கொள்ள வேண்டுமென்ற நிலையில் அவனுக்கு இருக்கிற பலன், அவனுக்கு இருக்கிற அதிகாரம், அவனுக்கு இருக்கிற
எல்லா சூழ்நிலைகள் ஒருவேளை மேற்கொள்ள முடியும் என்று அவன் நினைக்கலாம். வெட்கப்பட்டு போக போகிறான். இன்றைய தினம் உன் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொன்னதான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மகிமைப்படுகிறதாம். வாசிங்கள், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்களாம். அன்பான மக்களே, திட்டவட்டமாய் தீர்மானங்கள் சொல்லப்படுகிறது. எந்த கிறிஸ்துவை நிந்திக்கிறாயோ அந்த கிறிஸ்துவின் வல்லமையால் நான் உன்னை முறியடிக்க போகிறேன். இன்றைய தினம் உன்னுடைய சரீரம், உன்னுடைய தலை எடுக்கப்படும். உன்னுடைய சரீரம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் ஒப்பு கொடுக்கும்படியாய் என் தேவன் செய்ய போகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே உன் குடும்பம் தவிக்கிறதா? ஒருவேளை நீ தவித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்கிறார், உன்னை ஒருவனும் மேற்கொள்ளவே முடியாது. இஸ்ரேவேல் ஒரு சிறு மந்தை தான், ஆனாலும் கூட இஸ்ரேவேலை நிந்திக்கிறதான பிலிஸ்தீனுடைய தலை வாங்கப்படும். அவருடைய சரீரம் ஆகாயத்து பறவைக்கு இரையாக்கப்படும். மிருகங்களுக்கு அவைகள் ஆகாரமாய் கொடுக்கப்படும் என்று சொல்கிற வார்த்தையை நிச்சயமாய் தேவன் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். நீ தேடியும் காணாதிருப்பாய், அவர்கள் இழ்பொருளாவார்கள். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகின்ற வார்த்தை உன்னை மேற்கொள்ளவே முடியாது. நீ நிற்கும்படியாய் ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு விசை காட்டிலே தாவீதினுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்தது. அன்பான மக்களை, யோசித்து பாருங்கள், சிங்கத்துடைய வல்லமை, கரடியுடைய வல்லமை, இவைகளை மேற்கொள்ளும்படியாய், இவைகளுடைய வாயை கிழிக்கும்படியாய் தாவீதுக்கு தேவன் பலனை கொடுத்தார் அல்லவா? அதே வண்ணமாய் இன்றைக்கு உன்னுடைய கரத்திலே, உன்னுடைய சரீரத்திலே தேவ வல்லமை இருக்கிறதாம், தேவ மகிமை இருக்கிறதாம். உன்னை ஒருவரால் மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவர் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கின்ற கூட்டமாய் இருக்கலாம், அந்த கூட்டத்தை தேவனாகிய கர்த்தர் உடைக்கிறவராயிருக்கிறார். அந்த தலைமை வகித்து செய்கிறதான அந்த பெலிஸ்தனை ஆண்டவர் இன்றோடு முடிக்கிறார். உன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் பலவிதமான போராட்டங்கள் தலைமை வகித்து நடத்துகின்றதான யாராயிருந்தாலும் சரி, பெலிஸ்தரை போல ஒருவன் இருந்தால் அவனுடைய தலை வாங்கப்படும், அவனுடைய சரீரம் இரையாக்கப்படும். இதன் நிமித்தமாய் மற்றவர்கள் அடிமையாகும்படியாய் என் தேவன் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாராம். வாசிங்கள் 51:1. ஆகையால் தாவீது பெலிஸ்தனண்டையில் அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர்கள் கண்டு ஓடி போனார்கள். இன்றைக்கு அப்படிதான். இன்றைய தினம் என்று சொன்ன வார்த்தை அல்லவா? இன்றைய தினம் உனக்கு முன்பாய் நிற்கிற போராட்டங்கள், யுத்தங்கள், பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீ எந்த மகிமையினாலே, எந்த வல்லமையினாலே என்னால் செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டு வருகிறாயோ அந்த வல்லமை இழக்கப்பட போகிறதாம். தன்னுடைய உரையிலிருந்ததான கத்தியை எடுத்து தலையை வெட்டி போட்டதான காரியம்தான். உடனிருந்த நிறைய மக்கள் தாவீது பார்த்து ஓடுகிறார்கள். பெலிஸ்தன் செத்துவிட்டான் என்று உடனிருக்கிற மக்கள் ஓடி போகிறார்கள். ஒரே ஒரு தாவீது தான். பெலிஸ்தனோடு திரள் கூட்டம் இருக்கும். என் தேவன் அருளிய வல்லமையினால்
என் தேவன் அருளிய வெளிச்சத்தினாலே இருளை போன்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட உன்மேல் உதித்ததான உன்மேல் வைத்ததான தீபம் பிரகாசித்தது என்று சொல்லுகின்ற வேதத்தின் வார்த்தை நிச்சயமாய் இன்றைக்கு மகிமையோடு கூட காரியங்களை செய்கிறவர். அந்த வெளிச்சத்தை தேவ மகிமையாய் ஆண்டவர் கடக்கும்படியாய் செய்கிறாராம். தாவீதினுடைய வல்லமை அல்ல, தேவன் சொன்னார் அல்லவா, கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் நீ போ என்று சொன்னார். உடனே தாவீதினுடைய வார்த்தை, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, அதே வண்ணமாய் தன்னுடைய சுயபலத்தால் நினைத்ததான காரியத்தை தேவன் முறியடிக்க முடியாய் தீர்மானித்து தன் அறையிலே தன் கையில் இருக்கிறதான பட்டயத்தை எடுத்து தலை வெட்டப்பட்டவனாய் காணப்பட்ட பெலிஸ்தன். இதை பார்த்த மக்கள் ஓடி போனார்கள். அன்பான தேவஜனமே, இன்றைக்கும் அப்படிதான், நீ செய்ய நினைக்கிற காரியத்தை என் தேவன் கிருபையாய் செய்கிறவராயிருக்கிறார். இனி உன் சத்துருக்களுடைய எண்ணங்கள் முறியடிக்கப் போகிறது. சத்துருவோடு கூட உடன் வருகிறதான மக்கள் ஓடி போக போகிறார்கள். ஏன்? பெலிஸ்தனுடைய தலை வெட்டப்பட்டது. இன்றைக்கு உன்னுடைய சத்துருடைய தலை வெட்டப்பட போகிறதாம். தேவன் அதை சொல்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தலைகளை தாத்துவோம், ஆண்டவரோடு கூட பேசுவோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதிக்கப்பட்டது. நீ அருளின் வெளிச்சத்தினால் நாங்கள் இருளை கடந்து போகும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாய் இருளை போல சூழ்நிலை காணப்பட்டாலும் அந்த இருளை ஆண்டவரே நீ அருளினதான வெளிச்சத்தினால் கடந்து போகும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் நிற்கிற சத்ருக்களை தலை சாய்க்கும்படியாய் தலையை எடுக்கும்படியாய் அதை பார்த்து மற்றவர்கள் ஓடும்படியாய் செய்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. இன்றைக்கு இப்பொழுதே அதை நீ நிறைவு செய்வீராக. அழுகையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற மக்களை ஆறுதல் படுத்துவீராக. எத்தனை போராட்டம், எத்தனை நாள் போராட்டம் என்று வேதனையோடு கூட இருக்கிற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை சமாதானப்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, நன்மையான காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் வைக்கமும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டதான மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமே ஆமே. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.